கைஸ் வெல்கம் டு கோயம்புத்தூர் ரைடர். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா எங்கே போகிறோம்னா பொள்ளாச்சி. பொள்ளாச்சியில் ஒரு குளிக்கிற ஸ்பாட்டு, போகிற வழியே அது ஒரு ஸ்பாட் நேம் சொல்கிறேன். அப்புறம் வந்து கிளம்பியாச்சு, கரெக்டாக 10 மணிக்கு போகிறாப்புல பிளானு, ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா 11:40, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு டிலே. ஆனால் போயிடலாம், சீக்கிரமாக போயிடலாம். பொள்ளாச்சி ரோடு தானே, நல்லா க்ளீன் ஹைவே. ஸோ ஒரு அழுத்த அழுத்தணும்னா சசன்னு போயிடலாம். ஒரு சின்ன வேலை போயிட்டுருக்கு, செயின் டைட் வச்சுட்டு இருக்கோம். ஸோ அதை வச்சுட்டு அப்படியே கிளம்புறதாங்க. சி யூ கைஸ், அங்கே போய் பார்க்கலாம். ஹலோ கைஸ், ஃபைனலாக வந்து ஓகே. நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி, ஆலியார். பொள்ளாச்சி போய் ஆலியார் போகிறோம். ஸோ அதுக்கு மேலே வால்பாறை இருக்குது. ஸோ ரொம்ப நாளாக வந்து அந்த டேமுக்கு போகணும் ரொம்ப ஆசை. ஆக்சுவலாக பக்கத்தில் தான் இருக்கும், ஆனால் வந்து அந்த இடத்துக்கு போனதே இல்லை. ஆக்சுவலாக படம் ஷூட்டிங்கெலாம் இருக்குது, ஷூட்டிங்கெலாம் போட்டிருக்காங்க. இந்த இடத்த நிறையா பேர் ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. எங்கெங்கேயோ போவோம், ஆனால் கண்டிப்பாக ஆலியார் நாங்கள் போனதே இல்லை. ஸோ வந்து ஃப்ரெண்டு நான் ஒரு 4 பேர் 5 பேர் போகலான்னு சொல்லி நேற்று நைட்டு பிளானு, திடீர்னு சம் சின்ன சின்ன அவங்க வீட்டில் ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லி ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ், அதாவது காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வர முடியல. ஓ பரவாயில்ல மச்சான், நீ போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் சரி இடத்த லொக்கேஷன்லாம் ஷேர் பண்ணி நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ அப்படியே அங்கே வந்து போகலாம் அப்படின்னு தான் இப்போ வந்து நம்ம ரோட் வழியாக போயிட்டு இப்போ கரெக்டாக வந்து நீலாம்பூர் பைபாஸில் ஜாயின்ட் ஆகிட்டோம். ஓகேங்களா? ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து வால்பாறைக்கு வந்து 64 கிலோமீட்டர், அதே சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா 545 கிலோமீட்டர். ஸோ மோஸ்ட் இங்கே கேரளா பீப்புள்ஸு, அப்புறம் வந்து கர்நாடகா, நிறைய பேர் இந்த ஃபால்ஸுக்கு வராங்க பிகாஸ் ஆஃப் லொக்கேஷன். அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு லொக்கேஷனு, சேஃப்டி வைஸில் அங்கே குளிக்கிறது ரொம்ப நிறையா இருக்குங்க, ரொம்ப பெரிய இடம், நல்லா இருக்கும். ஸோ போகிற வழியில் அப்படியே வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பொள்ளாச்சி ரோடு அப்படியே போய் ஜாயின் பண்ணிவிட்டு டேரெக்டாக அங்கே என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத அப்படியே காட்டுறோம். ஓகேவா? வாங்க அப்படியே போவோம். அண்ட் தென் கைஸ், கரெக்டாக இந்த ரோடு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ரோடுனாவே தெரியும், செம்மையாக இருக்கும். 25 கிலோமீட்டர் கரெக்டாக கோயம்புத்தூர் அந்த நீலம்பூர் ஹைவேலேருந்து இந்த ரோடு மட்டும் கரெக்டாக 25 கிலோமீட்டர், ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆனால் இந்த டைம் வந்து காற்று ரொம்ப அடிச்சுதுங்க, ரொம்ப விசையெல்லாம் போக முடியல, ரொம்ப தள்ளுது. ஓகே, இந்த ரோடு மறக்காமல் யாராச்சும் பொள்ளாச்சி போகிற மாதிரி இந்த ரோடு யூஸ் பண்ணுங்கள். ஸோ ரோடு வைஸில் எல்லாத்தையும் பிரித்து வச்சுருக்காங்க, அதாவது பிரித்து நல்லா பிடிச்சிருக்காங்க. இந்த காலேஜ் வேறு, மெரின் காலேஜு. ஸோ ரோடு வைஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த ரோடு சூஸ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும். நாங்கள் இந்த ரோடை சூஸ் பண்ணியிருக்கோம். 25 கிலோமீட்டர்ஸ் வந்து இதே மாதிரி தான் இருக்கும், பளிச்சின ரோடு. ஓகே ஃபைன், கரெக்டாக வந்து அங்கே பொள்ளாச்சி போயிட்டு சிக்னலில் நின்றுட்டு பொள்ளாச்சியோட டைம் பார்த்துட்டு அப்படியே வந்து எப்படி போகிறதுன்னு காட்டுறேன். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், போர்டு பார்த்துருப்பீங்க. ஸோ எங்கேயும் லெஃப்ட்டு ரைட்டு எடுக்க வேண்டாம். பொள்ளாச்சி ரவுண்டானா, ரவுண்டானாலேருந்து ஸ்ட்ரெயிட்டு, ஸ்ட்ரெயிட்டாகவே தான் போகணும். ஆலியார் ரோடு தான் ஸ்ட்ரெயிட்டாக. இந்த இதிலே போனீங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து ஆலியார் 20 something 22 போர்டில் இருந்துச்சு பார்த்தீங்களா, சம்திங் அதில் இருக்குது. முக்கியமாக இது என்ன சொல்லான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆலியார் போயிட்டு ஃபுட்டு வாங்காதீங்க. பொள்ளாச்சியில் இந்த வழியில் இருக்கு இல்லையா, இங்கேயே நல்ல கடையாக பார்த்து ஃபுட்டு வாங்கிக்கிங்க. அங்கே போகும்போது ஃபுட்டும் வந்து ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்கும், கொஞ்சம் டேஸ்ட்லெஸ்ஸாகவும் இருக்கும். ஸோ இங்கே வாங்கிட்டு போய் அங்கே வச்சுக்கிட்டு சாப்பிட்டு குளிச்சுட்டு ஜாலியாக வாங்க. ஓகேவா? ஸோ இப்போ டேரெக்டாக ஆலியார் டேமே போயிடலாம், இந்த ரோடு தான். ஓகேவா கைஸ், டேரெக்டாக உனி வியூஸ் அங்கே ஆலியார் டேம்லேருந்து காட்டுறேன். ஓகேவா?
Finally guys, Aliyar Backwater Dam. So அங்க வந்து ஆலியார் டேம் இருக்கு. சோ அதுக்கு பின்னாடி ஒரு ஊர் வழியா வரணும். அதாவது அந்த அந்த பிரிட்ஜ் தெரியதா? அந்த பிரிட்ஜ்க்கு முன்னாடி அங்க ஒரு வழி இருக்கு. அந்த வழியா வந்தீங்கனா அங்க இருந்து நடந்து சோ இந்த இங்க ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் எடுத்துருக்காங்க. அந்த ஸ்பாட்டுக்கு வரலாம். சோ இங்க தண்ணி இப்ப கொஞ்சம் வெசையா வருது. சோ நாங்க குளிக்க போறோம். சாப்பிட்டுட்டு குளிச்சிட்டு சாப்பிட்டு குளிச்சிட்டு கிளம்ப போறோம். சோ சுத்தியும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இங்க வந்து தென்னந்தோப்பு அங்க அந்த இது இன்னும் அங்கே ஒரு பயிர் எடுத்து டேம் அது ஒரு ஒரு படம் ஒன்று எடுத்தாங்க அது பேர் தெரியல அங்கே. ஸோ இங்கே செம்ம ஸ்பாட்டுங்க இது. இந்த ஸ்பாட்டுக்கு தான் ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சேன். ஸோ இங்கேருந்து அப்படி காவாய் இதெல்லாம் இங்கே பிளாக் பண்ணுற மாதிரி. ஸோ நிறைய பேர் சண்டே வந்ததுனால நிறைய பேர் வந்திருக்கோம். ஸோ வந்து மெதுவாக ஜாலியாக குளிச்சுட்டு சேஃபாக இருங்க, சேஃப்டியாக குளிங்க, ஜாலியாக இருங்க. ஓகேங்களா? ரெண்டு வழி இருக்குது மொத்தம். அங்கே ஒரு வழி, அங்கே வந்தீங்கன்னா அதில் போய் குளிக்கலாம். இங்கே ஒரு வழி இருக்குது, இங்கே வந்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் இருக்குது, அங்கே அங்கேயே குளிச்சுக்கணும். அவ்வளோதான், அங்கே போக முடியாது, வர தண்ணி போச்சுட்டு போக முடியாது. ஸோ நாங்கள் வந்து இப்போ வந்து இங்கே இருக்கோம். சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கே போய் குளிச்சுட்டு அப்படியே கிளம்பும்போது வீடியோ போகிறேன். ஓகே காய்ஸ், நானும் என் ஃப்ரெண்டு மதனும் வந்துருக்கிறோம். ஹாய் சொல்கிறோம். ஹாய், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் தோதிக்கிறாங்க, போய் ஃபன் பண்றோம். சி யூ கைஸ். ஹலோ கைஸ், ஃபைனலா வந்து குளிச்சாச்சு, சேஃபா வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ இங்கே எந்த ப்ராப்ளம் இல்லை. முக்கியமாக வந்து சில இடத்துல ஜாஸ்தியாக வாட்டர் ஃபால் வருது, சில இடத்துல ஜாலியாக இருக்கு. ஸோ மறக்காம வாங்க, நிறைய என்ஜாய்மெண்ட் இருக்கு. வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும் போறப்ப கூட போய் எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற பட்டனும் இருக்கும். உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள், என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.